எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற மார்க் ஆண்டனி ஜோசியர்களுக்கு முதல்ல நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஏன் ஜோசியர்கள்னு சொல்கிறேன்னா, இவங்க அத்தனை பேரும் வந்து நீங்கள் வேணால் இந்த மீட்டிங் முடிச்சோடனே நீங்கள் ஜோசியம் பார்க்கலாம், கண்டிப்பாக கரெக்டாக ஓரளவுக்கு சொல்லிவிடுவாங்க. முக்கியமாக எஸ்ஜி சூர்யா சார் சொல்லிவிடுவார். வந்திருக்கிற என்னோட நான் சொல்லும்போது 19 வருஷமாக என்னோட சேர்ந்து பயணித்த பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், சேட்டலைட் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மீடியா நண்பர்களுக்கு நான் வந்து சொல்லிக்க விருப்பப்படுறது வந்து, இந்த மேடையில் வந்து ஒரு புது கதாநாயகனோ இல்லை வந்து ஒரு 19 வருஷம் கடந்த கதாநாயகனோ நீங்கள் கொடுக்குற அந்த அன்பு தான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஆரோக்கியமான விஷயம். அதுதான் வந்து ஊக்கப்படுத்துகிற ஒரு விஷயம். ஸோ அதுதான் வந்து சக்ஸஸ் மீட்னா வந்து வேற எங்கேயுமே இல்லை, உங்கள் முன்னாடி தான் கொண்டாடணுன்னு எங்களோட மிக 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 பெரிய ஆசை. இந்த தருணத்தில் வந்து நான் வந்து எனக்கு பிடித்த நடிகர், ஆரம்பம் இந்த படத்தோட ஆரம்பம் ஒரு ஆரோக்கியமான ஆரம்பம் பாசிட்டிவான ஆரம்பம் எனக்கு பிடித்த நடிகர் விஜய் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் டீசர் லான்ச் பண்ணதுக்கு, என் நண்பன் கார்த்தி அந்த நரேஷன் கொடுத்ததுக்கு நான் உண்மையிலே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு பண்ணணும்னு அவசியமே கிடையாது, பட் சொன்னோடனே என்னடா மச்சி இப்படி யோசிக்கிற, நாளைக்கே வந்துடுறேன்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாப்புல. என்னோட எனக்கு பிடித்த நடிகர் டிஆர் சார் இந்த படத்தில் பாடல் அமைச்சு கொடுத்தது, அவருக்கு ரொம்ப நன்றி. இவன் ரொம்ப யோசிச்சான், டிஆர் சார் பாடுவாரான், கேள்றா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேட்டுப்பாரு கண்டிப்பாக பாடுவார்ன்னு அவர் வந்து பாடினார். எனர்ஜி, அந்த எனர்ஜி வந்து நாங்கள்லாம் கற்றுக்கணும், அது வந்து அதை தாண்டி நம்மளாம் ஜெயிக்க முடியாது. அண்ட் டெஃபினெட்லி சாய்குமார் சார் தெலுங்குலேயும் அவருக்கு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் திஸ் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் எல்லாரும் ஒரு ஏவி போட்டாங்க, இந்த தடை தாண்டி வந்த விஷால் அப்படின்னு விஷயம். சரி, டிஆர் வாணியிலே நான் சொல்லிடுறேன். நான் போகிற நடையில் வந்து வருது ஒரு தடை. அந்த தடைக்காக கிடைக்கக்கூடிய விடை எந்த ஒரு, அதாவது கிடைக்காத ஒரு இடம் கடை, கிடைக்கக்கூடிய இடம் எனக்குள்ளே இருக்கிற உள்ளாடை. அது அண்டர்வேர் கிடையாது, நான் போட்டிருக்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், என்னோடய வில் பவர், என் பின்னாடி இருக்கிற என் குழந்தைங்களோட படை, என் ரசிகர்களோட படை, என்னோட நண்பர்களோட படை. நீங்கள் என்ன தடை போட்டாலும், நீங்கள் போடுறது நேர்மையான தடைனா நான் நேர்மையாக இருப்பேன், நீங்கள் போடுற தடை வந்து தவறான தடைனா நான் ஒன்றும் செயல்பட தேவையே இல்லை. அவர் இருக்கார், பின்னாடி இருக்கிற நல்ல மனசுங்கள் இருக்காங்க, கண்டிப்பாக வந்து நல்லது பண்ணுறோன்ற நம்பிக்கையில் தான், அதுதான் நான் சொல்கிறேன். இந்த தடைகள் வந்து எனக்கு பழகிடுச்சு, பட் அதை தாண்டி வந்து ஒரு படம் வெற்றி அடைஞ்சு இன்றைக்கி 100 கோடி வசூல் ஆகுது அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கிறது வந்து நாங்கள் சொல்ல, எல்லாரும் சொல்லி சேகரித்து எங்களுக்கு அந்த நம்பர்ஸ் கொடுக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக எனக்கு நான் சந்தோஷம், எனக்கு வினோத் அவன் குடும்பத்தோட, முக்கியமாக என் தங்கச்சி பிரியாவோட, அவனோட ஒய்ஃப் பிரியாவோட, அவனோட குழந்தைங்களோட 1 மாதம் வந்து சுவிட்சர்லாண்டோ இல்லை எங்கிட்டயோ போயிடணும், மறுபடியும் சினிமா புக் பண்ணக்கூடாது. வந்த காசு வச்சுக்கிட்டு வினோத் வந்து ஒரு ஹாலிடே மாதிரி கூட்டிகிட்டு போயிடணும் ஃபேமிலி, அதுதான் என்னோட ஆசை. இது வந்து எனக்கு இந்த படத்தில் ரியாஸ் பாய்க்கு நான் நன்றி சொல்லிக்கணும். பியர் ரியாஸ் பாய் என்னை வந்து சிசிஎல் டைமில், அதுக்கு முன்னாடி எனக்கு ஃபஸ்ட் டைம் அவரோட வந்து அஃபிஷியலாக ஒர்க் பண்ணுறேன், பட் என்னோட வந்து அன்அஃபிஷியலாக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார், நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, இப்போ சிசிஎல் செலிப்ரிட்டி கிரிக்கெட் லீக் அதுக்கு முன்னாடி. ஸோ ஒரு நண்பராக தான் நான் சொல்ல முடியும், நாட் அஸ் அ டெக்னீஷியன் ஆர் நாட் பார்ட் ஆஃப் த ப்ரெஸ் ஆர் மீடியா. அண்ட் எங்களோட டெக் டீம் செந்தில்க்கு வந்து நான் மிக மிக கடமைப்பட்டிருக்கேன், நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து கதை கேட்ட உடனே நிறைய பேர், நிழல்கள் ரவி சார் சொன்ன மாதிரி நாட் 1%, எத்தனையோ பேர் வந்து நானும் எஜேஸ்வரர் வெவ்வேறு கெட்டப்பில் ஷூட்டிங் ஸ்பாட் வரும்போது பல
பல நாட்கள் வந்து செட்டில் இருக்கிறவங்க வந்து வணக்கம்னு நாங்கள் சொல்லும் போது வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சார் 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 நீங்களா சாரி சார் நீங்களும் தெரியாதுன்னு, அதுதான் அந்த படத்தோட வெற்றின்னு அப்படி அன்றைக்கே தோணுச்சு. இன்க்ளூடிங் வினோத் ஆகட்டும், ஆதிக் ஆகட்டும், எவ்ரி ஒன் இன்வால்வ் இந்த மூவி, எல்லாரும் சொன்ன விஷயம் வந்து இந்த படம் வந்து டெஃபினட்டாக வெற்றி அடையும் அப்படின்ற ஒரு விஷயம். இது இது வந்து ஆதிக்கு ஃபஸ்ட்டு வந்து தயவுசெய்து இனிமேல் நீ எழுத மாட்டேன் கடிதம், ஒரு தடவை தான் எழுதினேன் நான், அதில் பயந்து டேட்டு கொடுத்துட்டேன், கண்டிப்பாக டேட்டு கொடுப்பேன், டோலோ நீ சக்ஸஸ் கொடுத்துருக்க, அதுக்காக டேட் கொடுக்கல, உன் மேலே என்றைக்குமே எனக்கு நம்பிக்கை இருக்குது. தம்பி ஆதிக்கு வந்து ஒரு நீண்ட வருடங்களாக ஒரு அதுக்கு வெவ்வேறு காரணங்கள் வெவ்வேறு கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுனால திடீர்னு எல்லோரும் நான் சொன்னது தான் அவனுக்குன்னு ஒரு சருகல், அதுக்கப்புறம் ஒரு எல்லாருக்கும் ஹைஸ் அண்ட் லோஸ் இருக்கும், பட் எனக்கும் ஆதிக்குக்கும் ஒரு ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. அதுக்கு முன்னாடி முக்கியமாக வந்து ஒரு விஷயம் நான் சொல்ல விருப்பப்படுறேன். இன்றைக்கி நான் இங்கிட்ட வந்து 19 வருஷம் கழித்து நான் நின்றுட்டுருக்கேன்னா கண்டிப்பாக எங்கள் அப்பா டிவியில் பார்க்கும்போதும் சரி இங்கிட்ட உட்காந்துருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு பெருமைப்படக்கூடியவர் அவங்க அப்பா தான். ஸோ அந்த வகையில் ஆதிக்கு ரவிச்சந்திரனோட வெற்றியை மனசுக்குள்ளே கொண்டாடி காட்டிக்காமல் இருக்கிற திரு ரவிச்சந்திரன் சாரை மேடை கலைக்கிறோம். ஏன்னா ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் வந்து என்னைக்கு என் பையன் ஜெயிப்பான், என்றைக்கு என் பையன் வந்து ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரி சினிமா துறை பொறுத்த வரைக்கும் வந்து மற்ற துறை மாதிரி இல்லை. இதுக்கு வந்து மென்டல் ஹெல்த்தும் முக்கியம், ஃபிசிக்கல் ஹெல்த்தும் முக்கியம். எனக்கு பிடிச்ச ரெண்டு அரசியல்வாதிகள், ஒன்று பகத்சிங்கு, இன்னொன்று அரசியல்வாதி இல்லை கஜினி முகமது, 13 வருஷம் கழித்து வெற்றி அடைஞ்சார். அந்த மாதிரி நான் வந்து 16 வருஷம் கழித்து இந்த வெற்றி அடைகிறேன். 16 வருஷம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து சொல்லுவாங்க 1000 எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம் தான் பல்பே கண்டுபிடிச்சாருன்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி நான் கண்ணாடி முன்னாடி ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது யுவர் டைம் இஸ் நாட் கம், யுவர் டைம் வில் கம், இதுதான் நான் 16 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். 16th இயருக்கு அப்புறம் வந்து ஆதிக் மூலிமா, எஸ்ஜே சூரிய சார் மூலிமா, வினோத் மூலிமா எனக்கு வந்து கிடைச்ச நியாயமான வெற்றி, கடவுள் கொடுத்த வெற்றி. இது வந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க தியேட்டரில். இந்த ரிப்பீட் ஆடியன்ஸ்ன்ற வார்த்தை வந்து நாங்கள் கேட்டு ரொம்ப நாள் ஆகுது. நிறைய பேர் வந்து 3 வாட்டி 4 வாட்டி பார்த்துருக்கோம். ரொம்ப அதாவது வயிறு வலிக்கிற அளவுக்கு சிரித்து சிரித்து இந்த படத்தை பார்த்தோன்னு. இப்போ நாங்கள் சொல்கிறது இல்லை, இன்றைக்கி எப்படி இந்த அரங்கம் நிரம்பி இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு திரையரங்கம் வந்து எல்லா மொழிகளும் இப்போ 28ஆம் தேதி ஹிந்திலையும் ரிலீஸ் ஆக போகுது. So the response has been tremendous. So thank you audience for accepting a new genre. நீங்கள் கிடைக்க நீங்கள் கொடுக்குற அந்த அன்பு தான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஆரோக்கியமான விஷயம். அதுதான் வந்து ஊக்கப்படுத்துகிற ஒரு விஷயம். ஸோ அதுதான் வந்து சக்ஸஸ் மீட்னா வந்து வேற எங்கேயுமே இல்லை, உங்கள் முன்னாடி தான் கொண்டாடணுன்னு எங்களோட மிக 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 பெரிய ஆசை. இந்த தருணத்தில் வந்து நான் வந்து எனக்கு பிடித்த நடிகர், ஆரம்பம் இந்த படத்தோட ஆரம்பம் ஒரு ஆரோக்கியமான ஆரம்பம் பாசிட்டிவான ஆரம்பம் எனக்கு பிடிச்ச நடிகர் விஜய் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் டீசர் லான்ச் பண்ணதுக்கு